பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு வர்ஜின் பீச். அந்த அந்த பீச் பேர் வந்து பிளேயா காபா கொரியன்டேஸ். ஸோ அங்கே ஹோட்டல் சியலித்தோ அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுவும் வந்து இது எப்படி சொல்லணும்னா, போட்ட உயர்த்தாலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர், அப்புறம் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் அப்படியே போனீங்கன்னா ஒரு அழகான ப்ரைவேட் பீச், சூப்பராக அழகாக ஒரு ஹோட்டல். ஸோ அங்கே தான் இப்போ போகிறோம். நிறையா பதிவுகளோடு அங்கேருந்து சந்திக்கிறேன். ஸ்டே ட்யூன். வியூவை பார்த்தீங்களா? ஸோ வர வழி ஃபுல்லாக வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. 2 தடவை வந்து அந்த கடல் மண்ணுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, மாட்டுற மாதிரி வந்துச்சு காரு. கஷ்டப்பட்டு வெளியே எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் வந்தாலும் ஒரு சூப்பர் ரிலீஃப், சூப்பர் வியூ. பீச்சோட வியூ, ப்ரைவேட் பீச், ஒருத்தரும் இல்லை. ஸோ இதுதான் இங்கே வெளியே டின்னருக்கு நைட்டுக்கு. ஸோ கிட் ரூம் இந்த காட்டுக்குள்ளே, செல்ஃபோன் சிக்னல் கூட இல்லை, ஒரு ஏர் கண்டிஷன் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ டாய்லெட் என்ன, இதுவே சூப்பர் பியன், சூப்பர் பியன். ஸோ பீச்சுக்கு வந்துட்டேன். இது சன்ஸ்க்ரீன் டேப்லெட். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்படி இறங்கி தான் பீச்சுக்கு போகிற வழி. முட்டல் முட்டைகளை வந்து பாதுகாக்கிற இடத்துல இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கும் இங்கே வச்சுருக்காங்கள, இந்த எல்லா ஸ்டிக்குக்கும் நடுவில் வந்து முட்டைகள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு, டர்ட்டில்ஸ் முட்டைகள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்கிற முட்டைகள் வந்து எப்போ ஹேட்ச் ஆகி வெளியே வந்தோன்னே இந்த கூடைக்குள்ளே ட்ராக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் டே இன் பீச். ஸோ ஏற்கனவே செக் அவுட் பண்ணிட்டேன் ஹோட்டல்லேருந்து. ஹோட்டல் பேர் வந்து எல் சியலிட்டோ. ஸோ அந்த வியூ கிரேட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ப்ரைவேட் பீச். இந்த பீச் பேர் வந்து எல் அமோர், அமோர் த பிளேயா, அமோர் த பிளேயாங்கிறது தான் இந்த பீச்சோட பேர். ஸோ இது நல்ல ப்ரைவேட் பீச் தான். ஸோ செக் அவுட் பண்ணும்போது சில விஷயங்கள் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக வந்து 3 நைட்ஸ்க்கு வந்து 3 நைட்ஸ் 4 டேஸ்க்கு வந்து நான் வந்து 8000 பெசோ வந்து கிரெடிட் கார்டில் கட்டினேன் இப்போ செக் அவுட் பண்ணும்போது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நீங்கள் வந்து booking.com கமிஷன் கொடுக்குறீங்க, ஏன்னா நான் வந்து இதை booking.com ஆன்லைனில் வந்து புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைரெக்டாக பே பண்ணுறேன். அவங்க சொன்னாங்க இந்த 8000 to 2000 வந்து நாங்கள் booking.com பே பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ 25% பே பண்ணுறாங்க. நான் சொன்னேன், இப்போ நான் அவங்கக்கிட்ட டைரெக்டாக புக் பண்ணால் என்ன என்ன வழி அப்படின்னு. அவங்க சொன்னாங்க ஒரே ஈஸி தாங்க, ஃபோன் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ரிசர்வ் பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து டைரெக்டாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2000 சேவிங் தான். இன்னொரு நைட்டு, அதாவது 4 நைட்ஸ் 5 டேஸ்க்கு இருந்துக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் 4 டேஸ் 3 நைட்ஸ்க்கு. ஸோ நம்ம 25% வந்து கமிஷன் booking.com கொடுக்கலாம், கொடுக்குறோம். ஸோ அதை சேவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எல்சிஎலிதோ ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லாங்குவேஜ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஸ்பானிஷ் தெரிஞ்சிச்சுன்னா பேசியே நீங்கள் புக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸி. ஸோ அது ஒரு இன்ஃபோ. மீதபடி இட்ஸ் அமேசிங் பீச். ஸோ இன்றைக்கி 2 மணி வரையும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பலான்ட்ருக்கேன் சாப்பிட்டுட்டு. ஸோ இன்னொரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பை ஃப்ரம் அருண்.